ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியோட முன்னாள் அதிரடியான வீரர் தான் யுவராஜ் சிங். இவங்க வந்து ஒரு ஆல்ரவுண்டராக கலக்கிட்டு இருந்தாங்க. 2007-2011 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி வின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக யுவராஜ் சிங் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2016 இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியில் யுவராஜ் சிங் அதிரடியாக விளையாண்டு 150 ரன்கள் எடுத்திருப்பாங்க. இந்திய அணி வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் நடந்த எந்த ஒரு போட்டியிலையும் யுவராஜ் சிங் சரியாகவே விளையாடலை. இதனால் இந்திய அணியிலேருந்து யுவராஜ் சிங் வந்து ஓரங்கட்டப்பட்டுட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2019 ஐபிஎல் ஏலத்தில் யுவராஜ் சிங்கை பேஸ் ப்ரைஸான 1 கோடி ரூபாய்க்கு மும்பை இந்தியன்ஸ் அணியானது ஏலத்தில் எடுத்திருப்பாங்க. ஏன்னா யுவராஜ் சிங் ஏலத்தில் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஐபிஎல் அணிகளையுமே முன் வரவே இல்லை. ஆனால் இதற்கும் முன்னாடி நடந்த ஐபிஎல் ஏலத்துலலாம் யுவராஜ் சிங்கை ஏலத்தில் எடுக்கிறதுக்காண்டி பல அணிகள் போட்டி போடுவாங்க, நிறைய கோடி கொடுத்து தான் ஏலத்திலே வந்து எடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி யுவராஜ் சிங்கை 1 கோடி ரூபாய் கொடுத்து தான் வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சூழலில் யுவராஜ் சிங் கிட்ட ஓய்வு முடிவை பற்றி கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து 2019 உலகக்கோப்பை போட்டிக்கு அப்புறம் என்னோட ஓய்வை பற்றி நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் ஏலத்தில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியானது என்னை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஐபிஎல் மேட்ச்சில் நான் சிறப்பாக விளையாண்டு 2019 உலகக்கோப்பை போட்டியில் நான் இந்திய அணியில் இடம் பிடிப்பேன் அப்படின்னு யுவராஜ் சிங் வந்து உறுதியாக தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டு விஷயத்தால் யுவராஜ் சிங்கோட ரசிகர்கள் ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்காங்க. ஒன்று என்னென்னா, ஐபிஎல் மேட்ச்சில் யுவராஜ் சிங் சிறப்பாக விளையாண்டா கூட 2019 நடக்க போகிற உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணியில் நிறைய இளம் வீரர்கள் இருக்கிறதுனால யுவராஜ் சிங்க்கு இந்திய அணியில் இடம் கிடைக்கிறது அப்படிங்கிறதே கேள்விக்குறி தான். ரெண்டாவது விஷயம் வந்து 2019 உலகக்கோப்பை போட்டிக்கு அப்புறம் யுவராஜ் சிங் வந்து ஓய்வெடுக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயமும் வந்து யுவராஜ் சிங்கோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.